வணக்கம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட்டு செய்ய போகிறேங்க. பெசரட்டுங்கிறது வந்து பொதுவாக வந்து முழு பயிர் இருக்காங்க, அந்த பயிரில் செய்வாங்க. இப்போ நான் என்னன்னு தெரியலைங்க, இப்போ வாங்குகிற பயிருங்கெலாம் ஊற வச்சா ஊற மாட்டேங்குது, அது இன்னும் சரியாக வரலைங்க நான் வாங்குகிற இடத்துல. அதனால் அந்த முழு பயிர் இல்லாமல் பச்சை பயிர் பைத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அதிலே செஞ்சு காட்டுறேன். இதுவும் நல்லா டேஸ்ட்டு, முழு பயிரில் சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், உங்களுக்கு உடம்பு சத்து சேரும் தோலெல்லாம். பட்டு அது இல்லாததுனால நான் வந்து இந்த நம்மளுக்கு அது பழக்கமும் பெருசாக இல்லை, அதனால் நான் வந்து எனக்கு அதில் டேஸ்ட் என்னமோ எனக்கு பிடிக்கிறது இல்லைங்க, நான் அது முக்கால் செய்கிறதில்ல. இந்த பைத்தம்பருப்பில் தான் நான் செய்கிறேன். இந்த பைத்தம்பருப்பில் பொதுவாக என்ன செய்வாங்கன்னா, வெங்காயம் பச்சை மிளகா இல்லாட்டி காஞ்ச மிளகா போட்டு பெருங்காயம் போட்டு ஒரு வெங்காயம் போட்டு செஞ்சுருவாங்க பெசரட்டு. அது மாதிரி இல்லாமல் நிறையா மருத்துவ குணம் உள்ளது சேர்க்கும்போது டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும், பெசரட்டும் நல்லாயிருக்கும். அது என்ன செய்யணுன்னா, இந்த மாதிரி டம்ளர், இந்த டம்ளர் இருக்கு பாருங்க, இந்த டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் அளவு நான் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கேன் பெசரட்டு. அதுக்குள்ளே அளவுக்கு வேணுங்கிற சாமான்கள் சொல்கிறேன். இந்த அளவுக்கு வந்து இந்த பொருட்கள் வேணுங்கிற பொருட்கள் என்ன, இந்த ரெண்டு டம்ளர் அளவுக்கு பைத்தம்பருப்பை ஊற வச்சுக்கணுங்க. ஊற ஒரு மணி நேரம் ஊறினா போதும். இந்த ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிட்டு ஒரு குழிக்க ரெண்டு வருஷம் அரிசியும் சேர்த்துக்குங்க. ஏன்னா அப்போ தான் பெசரட்டு வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். அது என்ன செய்யணும்னா, ஒரு தடவை நல்லா கழுவிட்டுங்க, நல்லா அலசி கழுவிட்டு அது மூடுற அளவுக்கு இந்த அந்த டம்ளர் காமிச்சேன் பாருங்கள், அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடுற அளவுக்கு தண்ணி ஊற்றுறீங்கன்னா அந்த தண்ணியிலே அரைச்சிடலாம், சத்து போகாமல் இருக்கும். அதுக்கு தான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு இந்த பயிரை ஊற வச்சு அந்த ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுலேயே அந்த அரிசியும் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னு வச்சிங்கன்னா அதில் சத்து போகாமல் இருக்கும். அதை ஊற வச்சுட்டு அதில் வந்து நம்ம என்னென்ன சேர்க்கணும்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன், என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, இது வந்து நம்ம நான் வந்து பொதுவாக நிறைய ஐட்டம் சேர்ப்பாங்க, எதுவுமே கொஞ்சம் நிறையா சேர்க்கணும்னு ஆசைப்படுவோம். ஏன்னா வந்து மருத்துவ குணம் சேரணும் உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால. இதில் வந்து இது வந்து சீரகங்க, இது வந்து மிளகுத்தூள், இது வந்து ரெண்டு காஞ்ச மிளகா, ஒன்றரை காஞ்ச மிளகா தான், ஒரு மிளகா தான் போட்டேன், எனக்கு இன்றைக்கி காரம் குறைச்சலாக வேணும்ட்டு ஒன்று போட்டேன். கொஞ்சம் காரம் தூக்கலாக சாப்பிட்றவங்க ரெண்டு மிளகா போட்டுக்கலாம், எனக்கு ஒரு மிளகா போதும், ஒரே ஒரு மிளகா போட்டேன். ஏன்னா மிளகு வேறு சேர்க்குறோம் இல்லையா, இவ்வளோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்குறோம், அப்புறம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறோம், இந்த பூண்டு பல் ஒரு மூணு பல், இஞ்சி தக்காளி, அப்புறம் வந்து இந்த கருவேப்பிலை புதினா வெங்காயம். இதுக்கு என்ன செய்யணுன்னா, இந்த பைத்தம்பருப்பு ஊற வச்சுக்கிறோம் இல்லையா, ஒரு மணி நேரம் கழித்து நல்லா ஊறிச்சான்னு பார்த்துங்க. சில பருப்புங்க ஊறும், சில பருப்புங்க ஊறாது. அது ஊறின பிறகு என்ன செய்யணுன்னா, இந்த தக்காளி, இந்த பூண்டு, இஞ்சி, இந்த காஞ்ச மிளகா ஒன்று, அப்புறம் அந்த மிளகு டீஸ்பூனு, இந்த ஜீரகம், இது எல்லாத்தையுமே போட்டு அதோட சேர்த்து அரைச்சிங்க, உப்பையும் போட்டு அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு என்ன செய்யணுன்னா, இந்த நம்ம இது கரைப்போம் இல்லையா வடகை அடக்கி, அதுமாரி அரைச்சிக்க வேண்டியதான். ஸோ நைஸாகவும் அரைச்சா நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் குறைகொண்டு இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் இந்த பெசரட்டுக்கு, அது உங்கள் விருப்பம் எப்படி வேணால் அரைச்சிக்கலாம். அந்த கருவேப்பிலை, இந்த புதினா, அப்புறம் வந்து இந்த கொத்தமல்லி இருந்ததுன்னா, கொத்தமல்லி இருந்தால் இன்னும் பேஷு, இது எல்லாத்தையுமே, இந்த வெங்காயம், இதெல்லாம் வந்து பொடியாக அரைஞ்சி அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இன்னொன்று மறந்துட்டேன், அந்த பெருங்காயம் காட்ட மறந்துட்டேன், அந்த பெருங்காயமும் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கிங்க. பெருங்காயத்தையும் கட்டி பெருங்காயம் தான் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ என்னென்னா, இதெல்லாம் வந்து நம்ம அரைக்கிறோம், இதை வந்து அரிஞ்சு போட்டுக்கிறோம். அரிஞ்சு போட்டுட்டு நல்லா இப்படி மாவு இப்படி வருங்க, இந்த அளவுக்கு வரணும் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். போட்டு தண்ணி ஆகிட்டிங்கன்னா சுடும்போது உங்களுக்கு இதாக இருக்காது, இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் இப்படி எடுத்துக்க இப்படி அரைச்சிக்கிங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா ஊறின தண்ணியே போதுங்க, அதுக்கு மேலே நம்மளுக்கு தண்ணி தேவைப்படாது. ரொம்பவும் போட்டு தண்ணி ஆக்கிட்டிங்கன்னா அப்புறம் சரியாக இருக்காது. அது இப்படி போட்டிங்கன்னா இப்படி இடத்துல இட்லி மாவு, இட்லி மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் நல்லது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க, அரைச்சிக்கிட்டு அரிஞ்சி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி சுட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி இப்போ நான் ரெண்டு பெசரட் சுட்டிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதில் சுட்டிங்கன்னு வச்சிங்க, இப்படி வரும் நல்லா, இப்போ தோசை மாதிரி நல்லா மெலிசாகவும் நல்லா அழகாகவும் வரும். இதை வந்து நீங்கள் வந்து இது அதை விட நீங்கள் இரும்பு தோசைக்கல்ல சுட்டிங்கன்னு வச்சிங்க, சூப்பர் டேஸ்ட் இருக்கும். அது நம்ம நான்ஸ்டிக்கில் சுடுறத விட நான்ஸ்டிக்கில் ஒட்டாமல் வரும்னு சொல்லலாம் வழியாக, அதெல்லாம் வந்து டேஸ்ட் கொடுக்காதுங்க. நீ இரும்பு தோசைக்கல்ல வச்சு இதை சுட்டு பாருங்களா, சூப்பராக இருக்கும். அதை விட நம்ம வீட்டில் எது இருந்தாலும் தொட்டுக்கலாம், எதாவது பச்சடி இருந்தால் தொட்டுக்கலாம், சாம்பார் இருந்தால் தொட்டுக்கலாம், எல்லாத்தோட இஞ்சி துவையல் தொட்டு சுட்டிங் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டு டிஃபனுக்கும் நல்லாயிருக்கு. இது ஹோல்மீல் பாருங்கள், இதில் எல்லாமே இருக்குது, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, நம்ம ரசத்துக்குள்ள ஐட்டம்லாம் போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் எல்லாம் போட்டிருக்கேன், எல்லாத்தையும் போட்டுக்கணும். நம்மளுக்கு ஹோல் மீல் இது மாதிரி ஆகிடும். அது அதனால் தொட்டுக்கிறது எது இருந்தாலும் தொட்டுக்கலாம், ஒரு சக்கரை தொட்டு கூட சாப்பிட்லாம், இப்போலாம் சக்கரை சாப்பிடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் வெள்ளம் தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டான ஃபுட்டுங்க. இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் போட்டு செஞ்சு பாருங்கள். சும்மா வெறும் அந்த ஒரு நாளைக்கு தெரிஞ்சவங்க தன் வீட்டுக்கு போயிருந்தாங்க, அவங்க ஹஸ்பண்ட் சொன்னார், எங்கள் வீட்டில் பெசரட்டு ரொம்ப ஸ்பெஷல், நீங்கள் தமிழ்காரங்க இல்லையா, எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃபு பெசரட்டு ரொம்ப நல்லா செய்வாங்க, சாப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. சாப்பிட்டு பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லைங்க, வெறும் உப்பு, காஞ்ச மிளகா, வந்து இந்த பருப்பு போட்டு சுட்டு கொடுத்துருந்தாங்க. எல்லா வீட்லேயும் அப்படி செய்வாங்கன்னு நான் சொல்ல, நான் போன வீட்டில் அப்படி செஞ்சுருந்தாங்க, அதில் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கலிங்க. என்னென்னா அது ஒன்றுமே இல்லை. இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேரும்போது டேஸ்ட் நல்லா கொடுக்கும்.
அவங்க வீட்டில் எல்லார் வீட்லையும் அப்படி தப்பாக சொல்ல, எல்லார் வீட்லையும் அப்படி செய்வாங்கன்னு நான் சொல்ல, அவங்க வீட்டில் அப்படி தான் போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கும்னு அவங்க வீட்டுக்காரர் சொன்னார். அதோட எல்லாம் வெறும் காஞ்ச மிளகா உப்பு கொஞ்சோண்டு ஒரு இஞ்சி போட்டு போட்டிருந்தாங்க. மற்ற நான் போட்ட ஐட்டம் எதுவும் போடலை. அதனால் வந்து எனக்கு என்ன டேஸ்ட்டாக தெரியல. அதை விட இந்தமாரி நிறைய ஐட்டம் போடும்போது டேஸ்ட் நல்லா கொடுக்குது. அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நான் சொல்கிற மாதிரி ஊற வச்சு அரைச்சி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.